வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் மிஸ்டர் பிச்சு ரிவ்யூ. இப்போ நாம பார்க்க போற படம் ஷாருக் கான், அனுஷ்கா சர்மா நடிச்சு, இம்தியாஸ் அலி டைரக்ட் பண்ண, ஜப் ஹாரி மெட் சஜல். கொடுமைங்க, கொடுமை. அது என்ன கொடுமைன்னு கடைசியில சொல்றேன். ஷாருக் கான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல டூரிஸ்ட் கைடா ஒர்க் பண்றாரு. அங்க சுத்தி பார்க்க வர அனுஷ்கா சர்மா தன்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை தொலைச்சிடுறாங்க. அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சுத்தி காமிச்ச ஷாருக் கான் தான் அந்த ரிங்கு தொலைஞ்சது காரணம்ட்டு அவங்களை கண்டுபிடிச்சு தர சொல்றாங்க. இந்த கதை இப்படிதான் போகுது. கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிங்க கண்டுபிடிச்சாங்களா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள காதல கண்டுபிடிச்சாங்களான்றதுதான் இந்த படத்திலயும் ஒன்லைன். நான் 2007 ஓம் சாந்திவம் படத்துல இருந்து ஷாருக் கான் படத்தை எல்லாத்தையும் தியேட்டர்ல தான் போய் பார்த்துட்டு வரேன். இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆன ஷாருக் கான் படத்திலேயே இவ்வளவு கேவலமான ஒரு ஓப்பனிங்க நான் எந்த படத்திலயும் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வெறும் 15 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு 5 பேர் படம் ஆரம்பிச்சு அரை மணத்துல இருந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு 5 பேரை இன்டர்வல காணோம். படம் முடியும் போது தியேட்டர்ல மயான அமைதி. கடைசியில என் கார்டு போடும்போது சுத்தி முத்தி பார்த்தா நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். கடைசியில் இந்த படம் பிக் பாஸ் வீடு மாதிரி ஆயிடுச்சு. யார் இந்த படத்தை முழுசா தாக்கு பிடிச்சு பாக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை முழுசா பார்த்த வின்னர் யாருன்னா நான் தான். ஷாருக் கான் தொடர்ந்து டிசப்பாயிண்ட் ஃபிலிமா கொடுத்த 3வது ஹாட்ரிக் ஃபிளாப் இது. அவர் மேலும் மேலும் இது போல நிறைய டப்பா படங்களை கொடுத்து ஆடியன்ஸை இன்னும் சோதிக்கணும்ன்ட்டு நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எதுக்காக சொல்றேன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் தாங்க இது ஒரு மோசமான படம். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 350 கோடி கிராஸ் பண்ண படம்னு போட்டுருவாங்க பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான திருட்டு வேலையை ஷாருக் கான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு. கடைசியா ரிலீஸ் ஆன தூங்கு மூஞ்சி படமான ராய்ஸ் 450 கோடி ஓவராலா கலெக்ட் பண்ணிச்சான். எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. மொத்தமா இந்த படத்துல பாசிட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அனுஷ்கா சர்மாவோட ஆக்டிங்க ஓரளவுக்கு ரசிக்கலாம். இருந்தாலும் ஓவராலா இதெல்லாம் ஒரு படமாவே எங்களால பார்க்க முடியல. இம்தியாஸ் அலி த கிரேட் டைரக்டர், ஜப் வி மெட், ஹைவெண்ட், சூப்பர் ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சுமாரான கதையை வச்சு சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி ரோட்ல கிராமத்துலன்ட்டு சூப்பரான படம் கொடுத்தவரு. படம் ஃபுல்லா ஃபாரின்ல ஷூட்டிங், பெரிய படம்னு சொன்னவன ஊரை நல்லா சுத்தி பார்த்துட்டு ஷாருக் கானுக்கும் நம்மளுக்கும் சேர்த்து ஒரே நாமத்தை போட்டிருக்காரு இம்தியாஸ் அலி. கம் டு தி பாயிண்ட், கடைசி அந்த தொலைஞ்சு போன அனுஷ்காவோட ரிங் எங்க இருக்கு தெரியுமா? அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. வேற ஏதோ பொருளை தேடுறதுக்கு அதை தலைக்கீழா கொட்டி ஆராயும் போது அதுல இருந்து அந்த டைமண்ட் ரிங் இருக்கு. என்ன, படம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பரிசை பிரிசி கொட்டி ஆராயும் போது அதுல ஒரு 10 ரூபாய் கூட மீற மாட்டேங்குது இந்த ஜிஎஸ்டி காரணமாக. இந்த ஜிஎஸ்டி டிக்கெட் ரேட்டு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்க பாக்க வரோம்னா எதுக்கு? சோ ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் காட்டுவாங்கிற எண்ணத்துல தானே வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமும் இந்த படத்துல இல்ல. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகச்சிறந்த வேலையை இந்த படத்தோட டீம் பண்ணிருக்கு. அது என்னன்னா, சல்மான் கான் ஃபேன்ஸ் ரொம்ப குஷி ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொடூரமான சல்மான் கானோட டியூப்லைட் படம் ரொம்ப நல்லா இருக்க வரையே தோணிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த இந்த படம் பண்ணிருக்கு. இந்த படத்துக்கு 154 ரூபீஸ் எவ்வளவு கொடுக்கலாம்னா, ஒரு 34 ரூபீஸ் கொடுக்கலாம், மிச்சம் 120 ரூபீஸ் லாஸ் தான். ஏன்னா இது செம போரான படம். மொத்தத்துல இந்த படம் என்ன விஷயத்த சொல்ல வருதுன்னா, லவ் பண்ணணும்னா இதயம் தேவை, அந்த இதயம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு தேவை இதயம் நல்ல எண்ணெய். சிரிக்கிறீங்க.